விவசாயம் காவோம் சேனலின் மூலமாக விவசாயம் காவோம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாடர் ஆப்பிள், வாடர் ரோஸ் ஆப்பிள் அல்லது ரோஸ் ஆப்பிள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சிஜிஜியம் அகியூம் என்ற அறிவியல் பெயருடன் செல்கிறது. இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இந்தியாவின் சில வெப்பமண்டல பகுதிகளிலும் உள்ளது. பொதுவாக இந்தியில் சம்பகா அல்லது பாணி சேவ் என்றும், தமிழில் ஜம்பு அல்லது பன்னீர் நாவல் என்றும், மலையாளத்தில் ஜம்பகா என்றும், தெலுங்கில் குலாபிஜாமி செடு அல்லது குலாபிஜாமிகாயாலு என்றும் குறிப்பிடப்படும் இந்த சதைப்பற்றுள்ள சுவையான பழம் பிரபலமானது. அதன் தாகத்தை தணிக்கும் பண்புகள். வாடர் ஆப்பிள், வாடர் ரோஸ், நீர் ஆப்பிள் மனித ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை வழங்குகிறது மற்றும் இதய நிலைகள் மற்றும் கல்லீரல் கோளாறுகள் உட்பட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சையளிப்பதற்கான அதன் சிகிச்சை பயன்பாடுகளுக்காக பாராட்டப்படுகிறது. இந்த சதைப்பற்றுள்ள பழத்தின் தனித்துவமான மருத்துவ குணங்கள் பாரம்பரிய இந்திய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், சிதா மற்றும் யுனானியில் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. வாடர் ஆப்பிள் என்ற பெயர் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, ஏனெனில் இது சில சமயங்களில் சைஜிஜியம் இனத்தைச் சேர்ந்த தாவரங்களை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. எனவே சிஜிஜியம் வகையைச் சேர்ந்த இரண்டு பொதுவான தாவரங்களின் பெயரிடலில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்வது முதன்மையானது. மெழுகு ஆப்பிள் மற்றும் நீர் ஆப்பிள் பிந்தையவற்றின் ஊட்டச்சத்து மதிப்புகளை துல்லியமாக முன்னிலைப்படுத்த வாக்ஸ் ஆப்பிள் மற்றும் வாடர் ஆப்பிள் இடையே உள்ள வேறுபாடு என்ன? மெழுகு ஆப்பிள் பழம் சிஜிஜியம் சாமாயினென்சே என்ற அறிவியல் பெயருடன் செல்கிறது மற்றும் பொதுவாக ஜாவா ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது. மறுபுறம் நீர் ஆப்பிள் பழமானது சிஜிஜியம் அகியூயம் என்ற அறிவியல் பெயரை கொண்டுள்ளது மற்றும் பொதுவாக ரோஸ் ஆப்பிள் அல்லது நீர் நிறைந்த ரோஜா ஆப்பிள் என்று குறிப்பிடப்படுகிறது. சில சமயங்களில் ஜாவா ஆப்பிளை வாடர் ஆப்பிள் என்றும் அழைக்கும் போது குழப்பம் எழுகிறது. மேலும் இந்த நிலைமை வெளியிடப்பட்ட கட்டுரைகள், தோட்டக்கலை சொற்கள் மற்றும் வணிக ரீதியாக சந்தைகளில் விற்கப்படும் போது ஏற்படுகிறது. இருப்பினும் இது ஒரு தவறான பெயர் மற்றும் வாடர் ஆப்பிளின் சரியான ஒத பெயர் ரோஸ் ஆப்பிள் ஆகும். நீர் ஆப்பிள்கள் எங்கே வளரும்? நீர் ஆப்பிள் செடிகள் இயற்கையாகவே ஈரமான, சூடான மற்றும் ஈரப்பதமான தட்பவெப்ப நிலைகளில் செழித்து வளரும். அங்கு மண்ணில் அதிக ஈரப்பதம் உள்ளது. அதன் பூர்வீக சூழலில் வெப்பமண்டல தென்கிழக்கு ஆசிய நாடுகளான மலேசியா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், இந்தியா மற்றும் இலங்கை ஆகியவை அடங்கும். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அதன் அற்புதமான நன்மைகள் காரணமாக அவை அமெரிக்காவின் ஹவாய், புளோரிடா மற்றும் கலிபோர்னியாவின் மிதமான சூழல்களிலும், ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதிகளிலும் பழக்கப்படுத்தப்பட்டு பயிரிடப்படுகின்றன. நீர் ஆப்பிள் மரம் மிர்டேசி குடும்பத்தைச் சேர்ந்தது மற்றும் 3 முதல் 10 மீட்டர் உயரம் வரை வளரும். பரந்த கிளைகளை ஆதரிக்கும் கரடுமுரடான கடினமான ஆழமான பழுப்பு நிற படையுடன் இந்த மரத்தின் இலைகள் ஒரு முக்கிய பளபளவை கொண்டுள்ளன மற்றும் நீளமாகவும் குறுகியதாகவும் இருக்கும். இந்த ஆலை மே முதல் ஆகஸ்ட் வரை கோடை மாதங்களில் வெளிப்பச்சை, கிரீம் மற்றும் வெள்ளை நிற பூக்களுடன் பூக்கும். ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை வளரும் போது பழங்கள் கிரீமி பச்சை நிறத்தில் இருக்கும். பச்சை நீர் ஆப்பிள் மற்றும் முற்றிலும் பழுதவுடன் பிரகாசமான இளஞ்சிவப்பு சிவப்பு நிறமாக மாறும் நீர் ஆப்பிள் அல்லது ரோஸ் ஆப்பிள். பழுத்த நீர் ஆப்பிள் பழங்கள் மணி வடிவிலானவை, வெளியில் கருஞ்சிவப்பு நிற தோலை கொண்டிருக்கும், உள்ளே ஒரு வெள்ளை தாகமாக இருக்கும். அவை லேசான இனிமையான நறுமணத்தை வெளிப்படுத்துகின்றன மற்றும் பொதுவாக உபுரத்தில் 1 அல்லது 2 சாம்பல் விதைகளை கொண்டிருக்கும். ஒரு தண்ணீர் ஆவிள் சுவை என்ன? ரோஜா ஆவிள் என்ற பொதுவான பெயரை தாங்கி வெளிபுறத்தில் நீளமான ஆவிளை போலவே தோன்றினாலும் இந்த சதான பழங்கள் நறுமணம், சுவை மற்றும் அமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ரோஜா அல்லது ஆவிளை ஒதிருக்காது. இந்த ருசியான நீர் ஆவிள் பழங்கள் உள்ளார்ந்த முறுமுறுவான அமைப்பை கொண்டுள்ளன மற்றும் பழுதவுடன் சுவையில் மிகவும் இனிமையானவை. இருப்பினும் பழுக்காத பச்சை நீர் ஆவிள் ஒரு துவர்வு சுவை கொண்டது, எனவே ஊறுகாய், கறி மற்றும் சட்னிகள் தயாரிப்பதில் பயன்படுத்த ஏற்றது. பழுக்காத மற்றும் பழுத பழங்களின் ஊட்டச்சத்து விவரம் மட்டுமல்ல, இலைகளும் மிகவும் ஈர்க்கக்கூடியவை. தண்ணீர் ஆவிள் பழமானது அதன் குறைந்த கலோரி உள்ளடக்கம் மற்றும் மிக குறைந்த அளவு நிறைவுற்ற கொழுப்புகள் காரணமாக எடை இழப்புக்கு ஏற்றது. கூடுதலாக இது உணவு நார்ச்சத்துகளையும் வழங்குகிறது, செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் சிறந்த இதய செயல்பாட்டிற்கு கொலஸ்ட்ரால் இல்லை. நீர் ஆவிளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைட்டமின் சி மற்றும் பார்வைக்கு வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது. அவை வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவும் பி வைட்டமின்களிலும் ஏராளமாக உள்ளன. மேலும் படிக்க, வைட்டமின் சி செயல்பாடுகள், உணவு ஆதாரங்கள், குறைபாடுகள் மற்றும் நச்சுத்தன்மை. கூடுதலாக அவை இரும்பு மற்றும் கால்சியம் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் போன்ற முக்கியமான சுவடு தாதுக்களை கொண்டுள்ளன. அவை நொதிகளின் செயல்பாட்டை கண்காணிக்கின்றன மற்றும் உடல் செல்களில் ப்ரீ ரேடிகல் சேதத்தை தடுக்கின்றன. இலைகளில் பிளாவனாய்டுகள் எனப்படும் சதிவாய்ந்த தாவர கலவைகள் உள்ளன. அவை நாள்பட நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அழற்சி எதிர்ப்பு பண்புகளை வழங்குகின்றன. மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உத்தரவாதம் அளிக்கும் எங்களின் பரந்த அளவிலான ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸை பாருங்கள். நீர் ஆப்பிள்கள் இன்று உலகம் முழுவதும் பரவலாக வளர்க்கப்பட்டு நுகரப்படுகின்றன. மேலும் அவை புதிய பழச்சாறுகள், ஜாம்கள், ஊறுகாய்கள் மற்றும் சாலடுகள் போன்ற வடிவங்களிலும் செயலாக்கப்படுகின்றன. இந்த மொறுமொறுவான
பழத்தின் இனிமையான நறுமணம், கூழ் சுவை மற்றும் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் எல்லா வயதினரும் உட்கொள்ளலாம் மற்றும் தினசரி உணவில் கூடுதல் மதிப்பு சேர்க்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.